இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பட்டமளிப்பு விழாவிலே மாணவர்கள் கருப்பு உடை அணிவது தொடர்பான சர்ச்சை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதிலே அந்த கருப்பு உடை அணிவது தொடர்பாக எந்த சுற்றறிக்கையும் நாங்கள் கொடுக்கவில்லை என்று தற்போது மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்பில் தற்போது அறிவித்திருந்தது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலே கருப்பு ஆடை அணிந்து வரக்கூடாது என்று சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பான அந்த விஷயம் என்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. கருப்பு சட்டை அணிந்து வரலாம் என்று தகவல் என்பது ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில் அது போன்ற எந்த உத்தரவும் எந்த சுற்றறிக்கையும் அனுப்பவில்லை என்றும் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பட்டமளிப்பு விழா நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பது மாநகர காவல் எல்லையினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய காரணத்தினால் நாங்கள் இது போன்ற எந்த விதமான சுற்றறிக்கையும் அனுப்பவில்லை என்று தற்போது மாவட்ட நிர்வாகம் அதாவது மாவட்ட காவல்துறை இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. எனவே பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் இந்த கருப்பு உடை அணியக்கூடாது என்பதுதான் தற்போது உத்தரவாக இருக்கின்றது. இது தொடர்பாக காவல்துறை அந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. டிரெஸ் கோட் தொடர்பாக அந்த அறிவிப்பு பொறுத்தவரையிலே மாநகர காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தான் வரும் அந்த பல்கலைக்கழகம். எனவே இது தொடர்பாக இதற்கு முன்பு வெளியானதாக கூறிய தகவல் என்பது தவறானது. எனவே அந்த கருப்பு உடை விவகாரத்திலே சேலம் மாவட்டத்தினுடைய காவல்துறை இந்த விவகாரத்தில் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.